வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி தலைப்புச் செய்திகள் பங்களாதேஷ் சுதந்திர தின பொன்விழாவில் பங்கேற்க வரும் இருபத்தி ஆறாம் தேதி டாக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் அனைத்து கிராமப்புற வீடுகளிலும் தரமான குடிநீர் வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வாக்குறுதிகளை கொண்ட திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபது ஓவர் போட்டி அகமதாபாத்தில் நாளை நடைபெறுகிறது பங்களாதேஷ் சுதந்திர தின பொன்விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் இதற்காக அவர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி டாக்கா புறப்பட்டு செல்கிறார் டாக்காவில் பங்களாதேஷின் தந்தை என போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரகுமானின் நூற்றாண்டு விழாவிலும் பிரதமர் கலந்து கொள்வார் இத்தகவலை பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் ஏ கே அப்துல் மோனன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையே தீர்க்கப்படாத பிரச்சினை எதுவும் இல்லை என்று கூறிய அவர் இது இரு நாடுகளின் ராஜ்ய ரீதியிலான முதிர்ச்சி மற்றும் சாதனையின் பிரதிபலிப்பாகும் என்றார் பிரதமர் மோடி கொரோனா காலத்தில் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்று அமைச்சர் மோமன் கூறினார் பங்களாதேஷ் சுதந்திர பொன்விழா நிகழ்ச்சிகள் வரும் பதினேழாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரையில் பத்து நாட்கள் நடைபெறுகின்றன பதினேழாம் தேதி நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியில் மாலத்தீவுகள் அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் சீன அதிபர் ஜி ஜிங் மின் கனடா பிரதமர் ஜஸ்டின் ருத்ரேவ் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்கின்றனர் இலங்கை பிரதமர் மஹிந்திரா இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் நேபாள அதிபர் தேவி பண்டாரியும் கலந்து கொள்கிறார்கள் இருபத்தி நான்காம் தேதி தேசிய அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங் கலந்து கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் மேலும் ஜப்பான் கம்போடியா தென்கொரியா ஆகிய நாடுகளின் பிரதமர்களும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை ஒட்டிய விடுதலை பெருவிழா கண்காட்சிகளை ஆறு இடங்களில் காணொலி காட்சி வாயிலாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று தொடங்கி வைத்தார் தில்லி ஜம்மு இம்பால் பாட்னா புனே பெங்களூரு ஆகிய இடங்களில் இந்த பெருவிழா கண்காட்சி நடைபெறுகிறது பெருவிழாவை தொடங்கி வைத்த பின்னர் உரையாற்றிய அமைச்சர் ஜவடேகர் விடுதலைப் போராட்ட வீரர்கள் செய்த மாபெரும் தியாகத்தால் சுதந்திரம் கிடைத்ததாக கூறினார் விடுதலைப் போராட்டம் குறித்து மக்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த கண்காட்சி உதவும் என்றும் அவர் இந்த கொண்டாட்டத்தில் மக்களை பங்கேற்க வைப்பதுடன் விடுதலை போராட்டம் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் பிரதமர் இந்த விடுதலை பெருவிழாவை தொடங்கி வைத்ததாக அமைச்சர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக செயலர் அமித் கரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இத்துடன் புதுதில்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் உள்ள கண்காட்சியினையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் ஐந்தாவது சுதந்திர தினத்தை எழுபத்தி ஐந்து வாரங்கள் கொண்டாடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு கிராமப்புற வீடுகளிலும் தரமான குடிநீர் வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஜல் சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ஜல் ஜீவன் இயக்கம் தொடர்பான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அமைச்சர்கள் மாநாட்டிற்கு காணொலி மூலம் தலைமை இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை மூன்று எண்பது லட்சம் குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏழு கோடிக்கும் அதிகமான கிராமப்புற குடும்பங்கள் தரமான குடிநீரை பெற்று வரும் கூறிய அமைச்சர் கடந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் பதினேழு சதவீதமாக இருந்த குடிநீர் இணைப்பு முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று தெரிவித்தார் ஒராண்டுக்குள் மூன்று கோடி குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்கனவே நிர்ணயித்த இலக்குகளை பூர்த்தி செய்திருப்பதாக தெரிவித்தார் வீடுகளுக்கு தரமான குடிநீர் வழங்க வகை செய்யும் ஜீவன் தண்ணீர் தர மேலாண்மை தகவல் முறையை அமைச்சர் தொடங்கி வைத்தார் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான அரசின் பழைய வாகனங்களின் உரிமங்களை புதுப்பிக்க மத்திய அரசு தடை விதிக்க முடிவு செய்துள்ளது மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள வரைவு அறிவிக்கையில் இந்த தடை மத்திய மாநில அரசுகள் யூனியன் பிரதேச அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பொருந்தும் என்று தெரிவித்துள்ளது இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை அறிவதற்காக இந்த வரைவு அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட முப்பது நாட்கள் இது குறித்த ஆலோசனைகள் ஆட்சேபனைகள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலான வாகனங்களை இயக்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய மற்றும் மாசு ஏற்படுத்தும் வாகனங்களை தானாக முன்வந்து படிப்படியாக அகற்றும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு ஏதுவாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் அரசின் பழைய வாகனங்களின் உரிமத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதுப்பிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது மக்களின் எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் அறிந்து அஇஅதிமுக அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வறட்சி மற்றும் கொரோனா காரணமாக தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து அவர்களுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் போன்ற நகை கடன் தள்ளுபடி மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி ஆகிய அறிவிப்புகளை ஆட்சியில் இருக்கும் போதே குறிப்பிட்டார் மேலும் சில முக்கிய அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே பயிர்களிடம் ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு வலியுறுத்தின பல்வேறு மாவட்டங்களில் சென்று பார்த்த பொழுது விவசாயிகள் பாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் அவர்கள் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டது அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகி சென்றதால் எந்த பாதிப்பும் இல்லை என்று முதலமைச்சர் கூறினார் கூட்டணியில் கட்சிகளுக்கு உள்ள வாக்கு வங்கி அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் தெரிவித்தார் புதிய தமிழகம் கட்சி அஇஅதிமுக கூட்டணியிலேயே இல்லை என்றும் புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அஇஅதிமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு சி சில இடங்களில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி சரி செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஏன்னா வந்து சில கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஆ போட்டிகள்லாம் திட்டம் இருக்கிறாங்க அது வந்து இப்போ பாலஜனதாமா மரியாதைக்குரிய முன்னாள் முகவன் சார் ரங்கசாமி ஊரெலாம் பேச்சுவார்த்தை தான் சுமமான பேச்சுவார்த்தை முடிந்து தேர்தலில் உடைய கலர் சார்ந்தாக ஏற்பாடு தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் பால் பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்படும் ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிட்டுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று வெளியிட்டார் திமுக ஆட்சிக்கு வந்தால் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசுக்கு வற்புறுத்தப்படும் அஇஅதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் குறித்து விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆவின் பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படும் ரேஷனில் அரிசி வாங்கும் அட்டைதாரர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் கொரோனா கால நிவாரணம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் புதிதாக இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன்கள் மகளிர் சுய குழுக்களின் கூட்டுறவு சங்க கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் மகளிருக்கு பேறுகால விடுமுறை பன்னிரண்டு மாதமாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை நான்கு ரூபாயும் குறைக்கப்படுவதுடன் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்ட மேலவை உருவாக்கப்படும் முதியோர் உதவித்தொகை ஆதரவற்றோர் உதவித்தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் போன்ற அறிவிப்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளன கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வலியுறுத்தப்படும் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டமன்ற கூட்டத்தொடர் நூறு நாட்களுக்கு நடைபெறும் என்று கூறியுள்ள திமுக தேர்தல் அறிக்கை சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளது மாற்றுத் திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் வழங்கப்படும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்க பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினருக்கு தனி ஆணையம் அமைக்கப்படும் திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் பள்ளி மாணவர்களுக்கு பால் வழங்கப்படும் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் நெல் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது அனைத்து பள்ளிகளிலும் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் பாடம் கட்டாயமாக்கப்படும் மாதம் ஒருமுறை கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியாய விலை கடைகளில் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படுவதுடன் உளுத்தம் பருப்பு மீண்டும் வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது என்றும் உள்ளாட்சி அமைப்புகள் கலைக்கப்பட மாட்டாது என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது வேளாண்மை துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் ஏழை எளிய சிறு வணிகர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது இத்தகவலை அக்கட்சியின் மூத்த தலைவர் உமன் சாண்டி தெரிவித்துள்ளார் தில்லியிலிருந்து இந்த பட்டியல் வெளியிடப்படும் என அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொன்னூற்றி தொகுதிகளில் எண்பத்தி தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பத்து தொகுதிகளுக்கான பெயர்கள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் கட்சி மேலிடம் தெரிவித்துள்ளது இந்த பத்து தொகுதிகளிலும் பிரச்சனை ஏதும் இல்லை என்றும் போட்டியிடுபவர்களின் பெயர்களை கட்சி மேலிடம் முடிவு செய்யும் சாண்டி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் திமுகவுக்கு பதிமூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் பன்னிரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது பாகூர் தொகுதிக்கு பின்னர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என அக்கட்சி தெரிவித்துள்ளது ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் காரைக்கால் தெற்கு தொகுதியில் மற்றொரு முன்னாள் அமைச்சர் ஏ எம் எச் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் உப்பளம் தொகுதியில் அனிபாஸ் கெனடி வில்லியனூர் தொகுதியில் ஆர் சிவா ஆகியோர் திமுக சார்பில் போட்டியிடுபவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி மற்றும் திமுக நேரடியாக களம் காணும் பதினான்கு தொகுதிகளிலும் போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கும் என மாநில பிஜேபி துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் அக்கட்சியின் தலைமையகத்தில் பிஜேபி தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக இருப்பதால் தங்களது கூட்டணிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்தார் கருத்து கேட்கும் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் நெல்லையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ள வாகனத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்ட வாகனம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த வாகனத்தில் இடம்பெற்றுள்ள மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் பொதுமக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கங்கள் அளிக்கப்படும் என ஆட்சியர் திரு வாகனத்தின் நான்கு புறமும் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன திருநெல்வேலி மாவட்டத்தின் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இந்த வாகனம் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் செயல்படும் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஐந்தாயிரம் சதுர அடியில் மிகப்பெரிய கோலம் வரையப்பட்டு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மகளிர் சுய குழுவினர் அங்கன்வாடி ஊழியர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சுமார் ஐந்து மணி நேரத்தில் இந்த கோலத்தை வரைந்தனர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பெண்கள் அனைவரும் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கே செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூரில் மகளிர் சுய குழுவினர் பங்கேற்க தேர்தல் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது மேலும் மாதிரி வாக்குச்சாவடிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் இம்மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என்று தெரிவித்தார் மேலும் கடந்த தேர்தல்களில் குறைவாக வாக்குகள் பதிவான இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக ஆட்சியர் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வர் பகுதியில் எண்பது வயதை கடந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு விண்ணப்ப படிவங்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் நேரடியாக சென்று வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்பது வயதை கடந்த சுமார் இருபத்தி ஓராயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் தெரிவித்தார் இவ்வாக்காளர்கள் தபால் வாக்கு செலுத்துவதற்கான விண்ணப்ப படிவங்கள் அந்தந்த வாக்கு சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் நேரடியாக வழங்கப்படுகிறது என்று மாவட்டத்தில் ார் இது ஏழு படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார் ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணி புதிய பேருந்து நிலையம் கல்லூரி சாலை வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது பேரணியில் மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேர்தல் விழிப்புணர்வு நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோலப்போட்டியும் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்றிருப்பது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு அங்கமாக சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு அட்டைகள் ஒட்டப்பட்டு வாடிக்கையாளர்களிடம் விநியோகிக்கப்படுகிறது திருவள்ளூர் ஈக்காடு சாலையில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏஜென்சிக்கு அடியாக சென்ற மாவட்ட ஆட்சியர் பொன்னையா விழிப்புணர்வு வாசகங்களை சிலிண்டர்களில் ஒட்டி இந்த புதிய முயற்சியை தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற மாபெரும் தேர்தல் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான மகேஸ்வரி ரவிக்குமார் இதனை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்ற இந்த மாரத்தான் ஓட்டம் அண்ணா விளையாட்டு அரங்கில் தொடங்கி கால்நடை மருத்துவமனை பேருந்து நிலையம் வழியாக சென்று ஆட்சியர் அலுவலகத்தை அடைந்தது மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு மருந்து போட்டுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட இணைநோய் உள்ளவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர கால பயன்பாட்டிற்காக ஜான்சன் நிறுவனம் உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஐரோப்பிய மருந்துகள் முகமையின் அங்கீகாரத்திற்கு பிறகு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜான்சன் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி முதல் முறையாக ஒரே முறை செலுத்தப்படும் கொரோனா தடுப்பூசி பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இந்த தடுப்பூசி முதியவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று மருத்துவ பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது அனைத்து அரசுகளும் நிறுவனங்களும் இந்த தடுப்பூசியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் பெட்ரோ அதானம் வருவது கேட்டுக் கொண்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் பொதுத்துறை நீதித்துறை சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை பணியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இத்தகைய தாக்குதல் மனித உரிமைக்கு எதிரானது என்றும் சிறுபான்மையினர் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் மீதான தாக்குதல் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை ஆப்கான் அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒருபுறம் தாலிபான் அமைப்பு ஆப்கான் அரசு இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகள் நடைபெறும் நிலையில் மற்றொரு புறம் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல் மிகுந்த கவலை அளிப்பதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூறியுள்ளது தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் மீண்டு வர வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் என் எஸ் ஜலஸ்வா போர்க்கப்பல் மடகஸ்கரில் உள்ள ஆண்டசரனா நானா துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது மடகஸ்கர் கடற்படை வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காக ஐந்து பேர் கொண்ட இந்திய கடற்படை வீரர்கள் குழுவுடன் இந்த கப்பல் நானா துறைமுகத்தை அடைந்திருப்பதாக இந்திய தூதர் குமார் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்தியா மடகஸ்கர் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயலாற்றுவது என முடிவெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மடகஸ்கர் கடற்படை வீரர்களுக்கு இந்தியா சார்பில் இந்த சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை அகமதாபாத்தில் நடைபெறுகிறது நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டி இரவு ஏழு மணி அளவில் தொடங்குகிறது நேற்று இந்தியாவுக்கு எதிரான முதல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனை அடுத்து ஐந்து போட்டிகளைக் கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது விஜய் ஹசாரே கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை அணியை இளம் வீரர் பிரித்வி ஷா வழிநடத்துகிறார் சிவம் துபே சர் கான் ஆதித்ய தாரே உள்ளிட்ட வீரர்கள் மும்பை அணியில் இடம்பெற்றுள்ளனர் உத்தரப்பிரதேச அணி தலைவராக கரண் சர்மா உள்ளார் அந்த அணியில் உபேந்திர யாதவ் ஷமீர் சவுத்ரி ரிங்கு சிங் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் விஜய் ஹசாரே தொடரில் சிறப்பாக செயல்படும் வீரர்களை பிசிசிஐ நேரடியாக இந்த இந்திய கிரிக்கெட் அணியில் சேர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பத்தாயிரம் ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை ராஜ் படைத்துள்ளார் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க மகளிர் அணி ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது லக்னோவில் நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது மித்தாலிராஜ் இருபத்தி ஏழாவது ஓவரில் எதிரணி வீராங்கனை ஸ்போக்ஸ் வீசிய பந்தில் பவுண்டரி அடித்தபோது சர்வதேச போட்டிகளில் பத்தாயிரம் ரன்களை கடந்த இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்று இதற்கு முன்பு இங்கிலாந்து வீராங்கனை ஷார்லட் எட்வர்ஸ் மட்டுமே இந்த சாதனையை படைத்துள்ளார் மிதாலி ராஜின் இந்த சாதனைக்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மென்மேலும் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிற்கு வெற்றிகளை குவிக்க வாழ்த்து தெரிவிப்பதாகவும் வெங்கையா நாயுடு ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கிரிக்கெட் விளையாட்டில் மிதாலிராஜ் பல்வேறு சாதனைகளை படைத்து நம் அனைவருக்கும் ஓர் முன்னுதாரணமாக திகழ்வதாக பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை முற்பகலில் வானம் ஒரளவு மேகமூட்டத்துடனும் அதன் பிறகு தெளிவாகவும் காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பங்களாதேஷ் சுதந்திர தின பொன்விழாவில் பங்கேற்க வரும் இருபத்தி ஆறாம் தேதி டாக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் அனைத்து கிராமப்புற வீடுகளிலும் தரமான குடிநீர் வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வாக்குறுதிகளை கொண்ட திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபது ஓவர் போட்டி அகமதாபாத்தில் நாளை நடைபெறுகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்